Now, a scepter, Singol, is being presented to our Honorable Prime Minister. கொடையளி செங்கோல் குடியோம்பல் நான்கும் உடையானாம் வேந்தர் கொளி. இந்த குரலுக்கு இணங்க பாரதம் என்ற ஒரே சிந்தனை கொண்டு செயல்படும் மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கு செங்கோல் நினைவு பரிசாக வழங்கப்பட்டது. தேங்க்யூ சார். வி நவ் கால் அப்பான் அவர் ஆனரபிள் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் ஃபிஷரீஸ், அனிமல் ஹஸ்பண்டரி, டெய்ரிங் அண்ட் இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங், டாக்டர் எல் முருகன்ஜி, டு டெலிவர் த வெல்கம் அட்ரஸ். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, ஜெய் ஸ்ரீராம். இன்றைக்கு தூத்துக்குடி நம்மளுடைய முத்து நகர், பேல் சிட்டி, அதாவது ஹிந்தியில மோதி, அப்படிப்பட்ட நகருக்கு நம்மளுடைய மரியாதைக்குரிய மோடிஜி அவர்கள், மாண்புமிகு பாரத பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இன்றைக்கு கிட்டத்தட்ட 17,500 கோடி ரூபாய்க்கான திட்டங்களை இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கு அர்ப்பணிக்க நம்மளுடைய மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் மரியாதைக்குரிய திரு ரவிஜி அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற கப்பல் போக்குவரத்துறையினுடைய அமைச்சர் மரியாதைக்குரிய சர்வானந்த சோனவல்ஜி அவர்களே, கப்பல் போக்குவரத்துடைய இணை அமைச்சர் மரியாதைக்குரிய சாந்தனு தாக்கூர் அவர்களே, கப்பல் போக்குவரத்துறையினுடைய இணை அமைச்சர் மரியாதைக்குரிய ஸ்ரீபத் நாயக் அவர்களே, பொதுப்பணித்துறையினுடைய தமிழக அரசாங்கத்தினுடைய பொதுப்பணித்துறையினுடைய அமைச்சர் மரியாதைக்குரிய ஏவா வேலு அவர்களே, இந்த பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினர் மரியாதைக்குரிய கனிமொழி அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற மத்திய அரசாங்கத்தினுடைய அதிகாரிகளே, சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நம்மளுடைய மரியாதைக்குரிய பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடிஜி அவர்கள் எப்பொழுதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வருகிறாரோ அப்பொழுதெல்லாம் 1,000 கோடிக்கான திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். சென்ற முறை தமிழ்நாட்டுக்கு வந்தார்கள், திருச்சியில விமான நிலையத்தை தொடங்கி வைத்துவிட்டு கிட்டத்தட்ட 20,000 கோடி ரூபாய்க்கு திட்டத்தை தமிழ்நாட்டுக்கு கொடுத்தார்கள். அடுத்து 2 மாதத்தில் இன்றைக்கு நம்மளுடைய தூத்துக்குடியில முத்து நகர்ல கிட்டத்தட்ட 20,000 கோடி ரூபாய்க்கான திட்டங்களை இன்று கொடுக்க வந்திருக்கிறார். கடந்த 10 ஆண்டுகளில் மட்டுமே நம்மளுடைய மரியாதைக்குரிய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு 1,600,000 கோடி ரூபாய் திட்டத்தை கொடுத்திருக்கிறார்கள். 1 ரூபாய் 2 ரூபாய் அல்ல, தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக 1,600,000 கோடி ரூபாய் கொடுத்து இன்றைக்கு தமிழ்நாடு மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்த தேசமாக இருந்து கொண்டிருக்கிறது, நாடாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு மிகப்பெரிய தேசிய நெடுஞ்சாலைகள், விமான நிலையங்கள், அதே போல சாகர்மாலா திட்டத்தின் கீழே இன்றைக்கு நம்மளுடைய தூத்துக்குடி விமான நிலையம், இன்றைக்கு ISROவில் கூட நம்மளுடைய குலசேகரப்பட்டத்தினர் திட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. உலகத்திலேயே முதல் முறையாக சந்திராயன் 3 நம்ம சவுத் போலுக்கு அனுப்பிய பெருமை நம்மளுடைய பாரத தேசத்திற்கு இருக்கு. அதை அனுப்பியவர் நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். உலகத்திற்கு இன்றைக்கு ஸ்பேஸ் செக்டர்ல பயணியராக விளங்கி கொண்டிருக்கிறது நம்மளுடைய தேசம். ஆத்ம நிர்பர் பாரத், நம்மளுடைய தேசம் சுயசார்பு பாரதத்தின் கீழே நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய ஒரே எண்ணம், ஒரே லட்சியம், இந்த நாடு 2047
உலக வல்லரசாக இருக்க வேண்டும், இந்த நாடு வளர்ச்சியடைந்த நாடாக இருக்க வேண்டும். அதை நோக்கி நம்முடைய பிரதமர் அவர்கள் லட்சியத்தோடு அடியெடுத்து வைத்திருக்கிறார்கள். அவர்களை இன்றைக்கு முத்து நகர் நம்முடைய தூத்துக்குடி நகருக்கு உங்கள் சார்பாக, நம்முடைய சார்பாக, தமிழக மக்கள் சார்பாக மீண்டும் ஒரு முறை வருக வருக என அன்போடு வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத்.